திமுக அமமுகவை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் கழகத்தில் இணைந்தனர். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் மதிகழகன் வழங்க கேட்கலாம். மதிகழகன் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பாலாஜி. இன்றைய தினம் பல்வேறு பகுதிகளில் இருந்து மாற்று கட்சியினர் ஏராளமானோர் அதிமுகவில் இணைந்திருக்கிறார்கள். இன்று காலையில் கூட சேலம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதியிலிருந்து 700க்கும் மேற்பட்டோர் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் கழக பொதுச் செயலாளர் முன்னிலையில் அவர் இணைந்திருக்கிறார்கள். அதே போன்று இன்றைய தினம் தற்போது சேலம் மாவட்டம் வீரபாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வீரபாண்டி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் வெங்கடேசன் ஏற்பாட்டில் வீரபாண்டி தொகுதிக்கு உட்பட்ட மத்திய மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர், அதாவது அமமுக கட்சியை சேர்ந்த மத்திய மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் ஜீவா, மாவட்ட மாணவரணி இணை செயலாளர் சுரேஷ், மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் விபின், வீரபாண்டி வடக்கு ஒன்றிய செயலாளர் சரஸ்வதி, முன்னாள் கவுன்சிலர் ஆட்டோ கோவிந்தன், குமார், மனோகரன், செல்வராஜ் மற்றும் திமுக பிரமுகர்கள் விபூஷணன், கந்தசாமி உட்பட அந்த வீரபாண்டி ஒன்றியத்துக்கு உட்பட்ட மாரமங்கலத்துப்பட்டி, முருங்கப்பட்டி, பெருமாம்பட்டி பகுதியைச் சேர்ந்த திமுக மற்றும் அமமுக கட்சியிலிருந்து விலகிய 100க்கும் மேற்பட்டோர் இன்றைய தினம் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்திருக்கிறார்கள். சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வின் போது புதிதாக கழகத்தில் இணைந்தவர்களுக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அதிமுக துண்டு அணிவித்து வரவேற்று வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்வின் போது வீரபாண்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜமுத்து, முன்னாள் ஊராட்சி செயலாளர் முருகேசன், ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் அண்ணாதுரை, ஒன்றிய கழக அவைத்தலைவர் வெங்கடேஷ், ஒன்றிய கழக பொருளாளர் பழனிசாமி, ஒன்றிய குழு உறுப்பினர்கள் கண்ணன், நாகராஜ், ராக்கிப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் கிருஷ்ணன், பேரூராட்சி கவுன்சிலர் கிருஷ்ணன், ஒன்றிய விவசாய அணி துணைச் செயலாளர் பழனிசாமி ஆகியோர் உடனிருந்தனர். பாலாஜி, விவரங்களுக்கு நன்றி. மதிகழகன்.